ॐ लक्ष्मी नारायण नमो नमः ॐ लक्ष्मी नारायण नमो சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாடாத மலர் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, மஞ்சள் மாலை வாடாத மலர்னு சொல்லலாம். மஞ்சளுக்கு மலர் என்று பெயர் சூட்டலாமா என்றால் கண்டிப்பாக சூட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்து தான் இந்த மஞ்சள், மங்களகரமானது. மஞ்சள் நம் வீட்டில் இருந்தாலோ, நாம் வியாழன் அன்று வாங்கி வந்தாலோ நமக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும். குரு பகவானின் பேரருள் பெற்ற இந்த மஞ்சள் நம் வீட்டில் இருக்க வேண்டும். உங்கள் நிலை வாசலில் மஞ்சள் மாலை கட்டி போடலாம். உங்கள் வீட்டுக்குள்ள தெய்வமாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, மஞ்சளால் மாலை கட்டி போடலாம். அது மிகவும் அபரிதமாக இருக்கும். அடுத்து அரச மரத்திற்கு மஞ்சள் மாலை கட்டி போடலாம். ஆலயத்திற்கு மஞ்சள் மாலை கட்டி கொடுக்கலாம். இப்படி மஞ்சள் மாலை கட்டி கொடுப்பதினால் கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கை மங்களகரமானதாக மாறிவிடும். போக போக நீங்கள் பார்க்கும் இடம் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் மங்களகரமாகவும் இருக்க வேண்டுமென்றால் மஞ்சள் மாலையை கட்டி கொடுங்கள். முடிந்த போதெல்லாம் மஞ்சள் தானமாக வாங்கி கொடுங்கள். மஞ்சள் பொடி, மஞ்சள் கிழங்கு, மஞ்சளில் விதங்கள் உள்ளன. உங்களுக்கு என்ன வாங்க முடியுமோ அதனை நீங்கள் வாங்கி கொடுங்க. ரொம்பவும் சக்தியாக இருக்கும். இந்த மஞ்சள் மாலை எப்பொழுதும் வாடாமல் இருக்கும். ஆனால் அது பூச்சி வந்துடும் அடிக்கடி. அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பூச்சி வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனடியாக அதை மாற்றிட்டு வேறு மாலை கட்டி போட்டுக்கோங்க. எண்ணிக்கை உங்களின் விருப்பம். எத்தனையாக இருந்தாலும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் அந்த மஞ்சள் மாலை கட்டி போடுங்க. எனக்கு நிறைவேறாத நிறைய எதுவுமே வாழ்க்கையில் நிறைவேறாத பட்சத்தில் இருக்கின்றன என்றால், இந்த மஞ்சள் மாலை மஞ்சள் புடவையோடு சேர்த்து அம்பாள் ஆலயத்தில் நீங்கள் கொடுத்து வந்தால் உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். இது 9 வாரங்கள் செய்து வரலாம், அல்லது 9 மாதங்கள் பௌர்ணமி செய்து வரலாம். உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மஞ்சளுக்கு நிறையவே சக்தி இருக்கின்றன. அதனால் இந்த மஞ்சள் பயன்படுத்தி வரலாம். நீங்கள் இந்த மஞ்சள் புடவையோடு மஞ்சள் மாலை கட்டி மஞ்சளும் தானமாக, மஞ்சள் பொடி தானமாக கொடுக்கும் பொழுது உங்களின் தீராத நோய்கள் தீரும், தீராத பிரச்சனைகள் தீரும். இந்த மூன்றும் சேர்ந்து பௌர்ணமி அன்று ஒரு அம்பாள் ஆலயத்திற்கு கொடுப்பதினால் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அப்படி கொடுக்கின்ற அந்த தினம் வியாழன் அன்றாக இருக்கலாம். பௌர்ணமியும் வியாழனும் சேர்ந்து வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, பௌர்ணமியில் இதை செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வியாழன் அன்று செய்யுங்க. அந்த நாள் புளி சாதம் அல்லது ஏதோ ஒரு மஞ்சள் கலர் கலந்த சாதம் நீங்கள் அன்னதானமாக அங்கே கொடுக்கும் பொழுது இன்னும் அதன் சக்தி அதிகமாகி உங்களுக்கு நிறைய நல்ல முயற்சிகள் வந்து நிறையவே நன்மைகள் வந்து சேருவதை நீங்கள் பார்க்கலாம். இனிப்பு வகைகள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் சரி, மேலே நாம் சொன்ன விதத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மஞ்சள் எப்பொழுதும் நம் வீட்டில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வியாழன் அன்று இந்த மஞ்சள் வாங்கி வந்தாலோ, உங்கள் வீட்டில் வாங்கி வந்து அதை அஞ்சறை பெட்டியிலோ பூஜை அறையிலோ நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் நிறைய கிடைக்கும். வியாழனுக்கும் இந்த மஞ்சளுக்கும் இந்த குருவுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கின்றன. அதனால் இதனை மாதிரி வகையெல்லாம் நாம் செய்து நம் கஷ்டங்களை நாம் போக்கிக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.